Hello friends, welcome to Jeeva's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீட் பரோட்டா, ஆலூ வீட் பரோட்டா செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளு, நம்ம கோதுமை மாவு வச்சு நம்ம சவுத் இண்டியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு வீட் பரோட்டா செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் ஆனியன் போட்டுக்கேன். ஆனியன் வந்து எவ்வளோ பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். நம்ம கையில் பிசைஞ்சோன்னா கல் ஒன்று அந்த ஈவனாக வராது. ஸோ உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் துருவி வச்சுருக்கிறதுனால இது பிசைஞ்சோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும் கோப்பிங்க்கு. ஸோ அது ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃப்ளேவரு, கொத்தமல்லி நல்லாயிருக்கும். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கூட ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, பட் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குள்ளே வைக்க போகிறோம். அதனால் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன். ஸோ இது எல்லாமே ராவாக போட்டு தான் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு கோட்டிங் நல்ல ஒரு இது வர மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு வெங்காயம் நல்ல பொடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது வந்து ஈஸியாக வரும். இதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வீட் பரோட்டா, ஆலூ வீட் பரோட்டாவுக்கு அந்த ஆலூ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு, நம்ம நார்மல் சப்பாத்தி கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் நார்மல் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டு உருட்டிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு நாலு சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த சைஸ் ஒவ்வொன்றும் இந்த சைஸ் உருண்டை வேணும், இந்த சைஸ் உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நார்த் இண்டியன் டிஷ் மாதிரி தான், ஒரு இது தான், பட் நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பிசைஞ்சிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு மாவில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பில் மாவு வச்சுருக்கேன். ஸோ அதில் இது பண்ணிவிட்டு, ஸோ கையாலேயே உங்களால் எவ்வளோ இதை வந்து இப்படி பராத்தாக் பண்ண முடியுமோ அவ்வளோ இதுவாக பண்ணிக்கோங்க. குழியாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இந்த மசாலாவை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம இதை ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே மாஷப் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாவு மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து நீங்கள் ஆலு பரோட்டா, வீட் பரோட்டான்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஆலூ ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் உள்ளே வைக்கிறதுனால ஆலூ ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம். நல்லா மாவு பிசைஞ்சு கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். நான் இங்கே பாருங்கள் ஒரு 6 பீசஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பார்த்து தேய்ங்க. ஏன்னா ரா ஆனியன் இது, நம்ம வதக்கல ஆனியனை. ஸோ மெதுவாக தான் தேய்க்கணும், இந்த இது வெளில வந்துடக்கூடாது.
மெலிசெல்லாம் தேய்க்க வேண்டாம், நம்ம சும்மா அப்படியே தேய்ச்சோன்னா போதும். பரோட்டா ஸ்டைலில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அது. ஸோ இங்கே பாருங்கள், ரா ஆனியன் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஆனியன் இப்படி தான் தெரியும். பட் ரா ஆனியன் தான் நல்லாயிருக்கும் நம்ம குக் பண்ணும்போது. குக் பண்ண ஆனியன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாகிடும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரா ஆனியன் கடிக்க, அந்த பாதி வெந்திருக்கும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கும் போது. ஸோ அது கடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஓரத்துலலாம் மட்டும் கனமாக இல்லாமல் தைச்சாவே போதும். ஸோ அங்கே தான் நமக்கு மாவாக இருக்கும், நடுவில் கூட அந்த உருளைக்கிழங்கு தான் இருக்கும். ஸோ வந்து ஓரத்தில் நம்ம வந்து இது பண்ணுறதுனால இந்த ஓரத்தை மட்டும் தேய்ச்சிங்கனாவே நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும். நல்லா பெருசாக ஆளுக்கு ஒரு மூணு பீஸ் வச்சாவே போதும், நல்லா ஃபில் ஆகிடும். ரெண்டுலேருந்து மூணு சாப்பிட்டாவே நமக்கு ஹோட்டல்லலாம் அந்த பெரிய சைஸ் தான் கொடுப்பாங்க, உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம், ஆலூ ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டு. மல்லி, மிளகாத்தூள், கொத்தமல்லி, ஸோ அதனால் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்போ ஒரு த்ரீ பீசஸ் வந்து தேய்ச்சிட்டேன். இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். எப்படி போடணும்னு பாருங்க, தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் நம்மளோட ஆலு பரோட்டாவை போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பட்டரில் போடலாம், கீயில் போடலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இப்போ நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் எதில் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கர்ட் மட்டும் போதும் இதுக்கு சைடிஷ்ஷாக, வேறு எதுவும் தேவையில்லை. கர்ட் வச்சாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் தொட்டுட்டு. ஸோ நான் வந்து கர்ட் தொட்டுட்டு சாப்பிடுவேன். அப்புறம் இது எதுவுமே தேவைப்படாது இதுக்கு. ஸ்லோவாக வச்சு இந்த சைடு மாற்றி மாற்றி நம்ம குக் பண்ணுவோம். ஏன்னா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ராவாக போட்டிருக்கிறதுனால ஸோ எல்லாமே குக் ஆகணும். ஆனியன் எல்லாமே நம்ம உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வச்சு போட்டிருக்கோம். ஸோ மற்ற எல்லாமே ராவாக இருக்கிறதுனால அதெல்லாம் குக் ஆகிறதுக்கு நம்ம ஸ்லோ ப்ராசஸில் தான் ரெண்டு சைடும் போட்டு போட்டு எடுக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். காரசாரமாக அந்த ஆனியன் கொஞ்சம் ஆஃப் குக்கான ஆனியன் கடித்து சாப்பிட்றதுக்கு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீட் ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு கெட்டி தயிரோட சர்வ் பண்ணுங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு சாஃப்ட் வச்சதெல்லாம் உள்ளே நல்லா குக் ஆகி நம்ம அப்படியே தயிரில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், லேயராக எப்படி உள்ளே எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி ஸோ லேயர்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வரும். நீங்கள் மாவு மட்டும் சாஃப்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், மற்றபடி உங்களுக்கு அந்த குக் ஆகும் போதே இந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக, இங்கே பாருங்கள் இப்படியே லேயராக நீங்கள் பிக்கலாம். உள்ளே வந்து உருளைக்கிழங்கு அந்த இது இருக்கும், மசாலா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் வீட் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.